குவாய்ட் பிளேஸ் டூ, இதை நீங்கள் வந்து போன வருஷம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூவி எடுத்தவர் யார் நமக்கு தெரியும், ஜான் கிரசின்ஸ்கி. இவர் தான் இப்போது இவர் தான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டர் நடிச்சிருப்பார். அவரோட ஒரிஜினல் ஒய்ஃப் தான் இந்த படத்தில் அவங்களே ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க, எம்எல்ஏ பிளண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்சன் சைமோன்ஸ், நோவா ஜூபி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குவாய்ட் பிளேஸ் ஃபிலிம்னு நடிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ட்விட்டரில் வந்து நம்ம ஜான் கிரசின்ஸ்கியே அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாய்ட் பிளேஸ் டூ அதோட கிளாப் போர்டை வந்து காமிச்சிருக்காரு, ஷூட்டிங் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு அவர் காமிச்சிருக்காரு. இட்ஸ் எ வெரி குட் திங். ஏன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்மளோட குவாய்ட் பிளேஸ் டூ வரப்போகுது. குவாய்ட் பிளேஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான மான்சர்ஸை காமிச்சிருப்பாங்க, இட்ஸ் வெரி சூப்பர்வாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ அந்த குவாய்ட் பிளேஸ் ஃபிலிமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் பே. ஸோ அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இப்போதைக்கு இந்த குவாய்ட் பிளேஸ் டூ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எங்கெங்கே நடக்க போகுதுன்ட்டு அஃபிஷியலாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ 35 நாள் பார்த்தீங்கன்னா எரி கண்ட்ரியில் வந்து ஷூட்டிங் எடுக்க போகிறாங்களா, அது வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜ் பஃபலோ வில்லேஜில் எடுக்க போகிறாங்க. ஸோ பஃபலோ வில்லேஜ்னா ஆக்ரான் அந்த கண்ட்ரியில், அதாவது அந்த ஒரு கிராமத்தில் தான் இந்த ஷூட்டிங் நடக்க போதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சவுடாக்வா கண்ட்ரியில் போய்ட்டு ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்கான். அது முடிச்சதுக்கப்புறம் டச்சஸ் கண்ட்ரியில் போய்ட்டு ஒரு 2 நாள் ஷூட் இருக்கான். அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் ரேப் பண்ணிடுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 45 டேஸ்க்குள்ளே வந்துடும் போல். ஏன்னா இது எத்தனை ரீஷூட் வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். இப்போதைக்கு அஃபிஷியலான ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இந்த டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அல்ஸ்டர் கண்ட்ரியில் போய்ட்டு ஃபோட்டோகிராஃபி மட்டும் முடிச்சுட்டு இந்த ஃபிலிமை மொத்தமாக ரேப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா குவாய்ட் பிளஸ் டூவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும். இது வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து வரலாம், மேபி இந்த இயர்க்குள்ளேயே அவங்க வரத்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டில் நான் ஜான் கிரசின்ஸ்கியோட குவாய்ட் பிளேஸோட ஃபேனாக தான் இருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவர் கொடுத்த அந்த ஒரு ஆர்வத்தை இதில் அவர் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா ஜான் கிரசின்ஸ்கி சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில், நான் வந்து குவாய்ட் பிளஸ் டூவோட பிளானே பண்ணல. ஸோ இந்த குவாய்ட் பிளேஸ் ஹிட் ஆனதுனால குவாய்ட் பிளேஸ் டூ வந்து எடுக்கணுன்ட்டு இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆசைப்படுது. ஸோ அதனால் நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. மேபி அவர் இதுக்கு பிளான் பண்ணியிருந்தாருன்னா நம்ம ஓகே வா அப்படின்னு ஆசை என்ன பண்ணலாம். ப்ரொடக்ஷன் கம்பெனி கேட்டதுனால இவர் பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். பாய் பாய் பாய்.